வணக்கம். மாரா புனகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டி சார்டே எனக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்கிலாந்தில் பரவிட்டு இருக்க ஒரு புதிய வகை கொரோனா வைரஸ்னால வந்துட்டு உலக நாடுகள் எல்லாமே, முக்காவாசி உலக நாடுகள் இங்கிலாந்துக்கான விமான சேவையை வந்து நிறுத்திட்டாங்க. அதிலேயும் ஐரோப்பிய நாடுகள் பார்த்தோம்னா தரைவழி மற்றும் வான்வழி ரெண்டு வழியிலையுமே வந்துட்டு இங்கிலாந்தோட தொடர் போக்குவரத்தை வந்து நிறுத்திருக்காங்க. சரி, அப்படி என்ன புதிய வகை வைரஸ் பரவிட்டு இருக்கு, ஏன் வந்து எல்லா நாடுகளும் இவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாள் முன்னாடி தான் என்னோட இங்கிலாந்து நண்பர் பேசினேன், சாதாரணமாக நல்லா விசாரிக்கிறதுக்காக பேசினேன். அப்போ அவர் வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ், புதிய வகை கொரோனா வைரஸ் பற்றி ஒரு தகவல் சொன்னார், ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. ஸோ அவர் என்ன செய்தி சொன்னார், இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் எப்படி பரவுது, இது என்ன டைப்பான மாறுதலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அனைத்து வகையான ஃபங்க்ஷன்ஸுக்கும் மேக்கப் அண்ட் ஹேர்ஸ்டைல் காண்டாக்ட் எம்ஜே ஸ்டுடியோ. அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலையும் சேனலோட வீடியோஸையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோன்னா இந்த டிசம்பர் ஓப்பனிங்கில் வந்துட்டு இங்கிலாந்தில் கண்டறியப்பட்ட கொரோனா நோயாளிகளுக்கு வந்துட்டு அந்த வைரஸோட டைப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்துருக்கு. ஆரம்பத்தில் அதை என்ன நினச்சிருக்காங்கன்னா, சரி இது வழக்கமாக வந்து வைரஸ் அப்பப்போ சின்ன சின்ன மியூட்டேஷன்ஸ், அதாவது உருமாற்றங்கள் நிகழும், அதனால் இது சாதாரணம் தான் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கொரோனா வைரஸ் வூகானில் போன வருடம் கண்டறியப்பட்ட வைரஸ் வந்து ஒரு 20 தடவையாவது உருமாற்றம் நடந்திருக்கும், ஒரு மியூட்டேஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்படி தான் இதுவும் அப்படின்னு இந்த ஓப்பனிங்கில் கண்டுபிடிச்ச, இந்த டிசம்பர் ஓப்பனிங்கில் கண்டுபிடிச்ச வைரஸ்க்கு வந்துட்டு இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர் பெருசாக கண்டுக்கல. பட் அடுத்தடுத்த முதல் வாரம் இரண்டாம் வாரம் இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து ரொம்ப வேகமாக கண்டறியப்பட்ட எல்லா மனிதர்களிடமே, கொரோனா கண்டறியப்பட்ட எல்லா மனிதர்கள்டையுமே இதே வைரஸ், சேம் வைரஸ் டைப் இருந்திருக்கு, ரொம்ப வேகமாகவும் பரவிருக்கு. உடனே அவங்க பயந்துட்டாங்க. இனிஷியலாக அவங்க கண்டுபிடிச்சப்ப இதுக்கு அவங்க கொடுத்த நேம் என்னென்னு பார்த்தோன்னா வந்துட்டு B.1.1.7. ஸோ இந்த B.1.1.7 வந்துட்டு அடுத்து வரிசையாக நிறையா மக்கள்கிட்ட கண்டறியப்படவும் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, இது என்னது ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இதன் மேலே கவனத்தை குவிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இந்த B.1.1.7 வைரஸுக்கு ஆராய்ச்சியாளர் கொடுத்துருக்க நேம் வந்துட்டு VUI.2020.12/01, அதாவது VUI அப்படிங்கிறது வந்துட்டு வேரியண்ட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா இந்த இது இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம், ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ வேரியண்ட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் 2020 இந்த வருடம் 12 டிசம்பர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் இந்த டைப்பில் இது புதுசு, அதற்காக /01. ஸோ இதை தான் இந்த நேமை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் வந்துட்டு ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு எல்லா நாடுகளும் பயந்ததுனால கூடிய விரைவில் உடனடியாகவே வந்து எல்லா நாடுகளும் வந்துட்டு வான்வழி சேவையை வந்து நிறுத்திட்டாங்க. ஐரோப்பிய நாடுகள் தரைவழி மற்றும் வான்வழி சேவை ரெண்டையுமே நிறுத்திட்டாங்க. இந்த நியூ கொரோனா வைரஸ் ஸ்ட்ரெயினை தான், அதாவது புதிய வகை கொரோனாவை தான் இணையதளத்தில் வந்துட்டு ட்விட்டர் வாசிகள் என்னவா பேரிட்டு இருக்காங்கன்னா வந்து COVID-20. ஒருவேளை இது வந்து உண்மையாகவும் ஆகலாம், ஏன்னா போன வருடம் இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டபடி வந்துட்டு இது ஒரு சாதாரண வைரஸ் அப்படி தான் எல்லாம் நினச்சாங்க. பட் அதுதான் வந்து பின்னாடி COVID-19 ஆனிச்சு. ஏன்னா இந்த கொரோனாங்கிறது ஒரு காமன் நேம், இது சார்ஸ்லேருந்து, சார்ஸ் வைரஸ் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சார்ஸ் வைரஸ் அதுலேருந்து ஒரு மாற்றம் பெற்று வந்தது தான் வந்துட்டு இந்த COVID-19. அப்போ இந்த புது வேரியண்ட்டை கண்டுபிடிக்கும் போது என்ன சார்ஸ்லேருந்து கொஞ்சம் மாறி இருக்கே அப்படின்னு நினச்சாங்க. அதற்கு பிறகு இதே டைப் அதிகமாக பரவும், இதுக்கு வச்ச பேர் தான் COVID-19. ஸோ இப்போ அப்படி தான் இந்த வைரஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கொரோனாவோட இன்னொரு மாறுபட்ட வடிவம் VUI.2020.12/01. ஸோ ஒருவேளை இது வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனிச்சுன்னா ஃப்யூச்சரில் ஒருவேளை இந்த இணையதளவாசிகள் குறிப்பிட்டது போல் இதற்கான பெயர் COVID-20 கூட மாறலாம். அப்படி என்ன இந்த புதிய வகை கொரோனா வைரஸில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்தியாவிலே பார்த்தோன்னா வந்து CSIR-ஓட டைரக்டர் சேகர் சி மாண்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சவுத் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்படுற நோயாளியோட இந்த கொரோனா வைரஸும், நார்த் இந்தியாவில் கண்டுபிடிக்கிற ஒரு நோயாளியோட கொரோனா வைரஸும் வந்துட்டு சேமாக இருக்காது, சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும், இது வந்துட்டு இயல்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இங்கிலாந்து ஆராய்ச்சியெல்லாம் இனிஷியல் ஆனிச்சாங்க. பட் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துச்சு. என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கொரோனா வைரஸில் வந்துட்டு ரெண்டு மியூட்டேஷன்ஸ் நடந்திருக்கு. அதாவது மியூட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதோட ஜீன் ஸ்ட்ரக்சர், வைரஸோட ஜீன் ஸ்ட்ரக்சரில் ஏற்படுற மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் வந்துட்டு அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இதில் வந்து ரெண்டு ஸ்பெசிஃபிக்கான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதோட பேர் என்னென்னு பார்த்தோன்னா N501Y, அப்புறம் பார்த்தோன்னா Del69.69/70 அல்லது 69/70 Del இப்படி சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு மியூட்டேஷன்ஸ் இதுதான் வந்துட்டு இப்போ கண்டறியப்பட்ட இந்த புதிய வகை கொரோனா வைரஸில் வந்துட்டு நிகழ்ந்துகிட்டு இருக்கு. சரி, இப்படி என்னது இந்த N501Y அப்புறம் வந்துட்டு Del69/70, இது என்னது அப்படின்னு பார்க்குற முடியும். இது ரெண்டுமே முக்கியமாக எதை தாக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்ல போகிற ஸ்பைக் ப்ரோட்டீனில் தான் இது ரெண்டுமே இந்த மியூட்டேஷன்ஸ், அதாவது உருமாற்றம் நிகழ்ந்துருக்கு. இது என்ன எஸ் ப்ரோட்டீன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது இந்த கொரோனா வைரஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாருமே பார்த்துருப்போம், ஒரு பால் மாதிரி இருக்கும், அது மேலே வந்து நிறைய காளான்கள் முளைத்தது போல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த காளான் முளைத்தது போல உள்ள பகுதி தான் வந்துட்டு எஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்ல போகிற ஸ்பைக் ப்ரோட்டீன். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் அதாவது எந்த ஒரு மனிதரோட செல்லுக்குள்ளேயும் ஊடுருவி போகக்கூடியது, பெனிட்ரேட்டிங் பாயிண்ட் இதுதான், இதுதான் ஊடுருவி மனித செல்களுக்குள்ளே போகக்கூடிய பகுதி. இதை வந்துட்டு ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். அதாவது அந்த காளான் மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா, அதோட மேல் பக்கம் அந்த குடை மாதிரி இருக்க பகுதி வந்துட்டு N-terminal, அப்புறம் இந்த குடை பகுதியையும்
அந்த கொரோனா பால் மாதிரி இருக்க அந்த வைரஸோட பால் போன்ற வடிவத்தையும் இணைக்கக்கூடிய அந்த நடுவில் தண்டு மாதிரி இருக்கக்கூடிய பகுதி வந்துட்டு சி டெர்மினல். இதுதான் வந்துட்டு அந்த எஸ் புரோட்டீனோட ரெண்டு என் டெர்மினல் அண்ட் சி டெர்மினல். இதில் தான் வந்துட்டு இப்போ இந்த மியூட்டேஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் அந்த என் டெர்மினலில் அது என் 501Y. இந்த மியூட்டேஷனில் என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இதன் மூலமாக இந்த என் டெர்மினோட பவர் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ வந்து ஒரு மனிதரோட உடலுக்குள்ளே இது போகும்போது போன வைரஸோட இது கொஞ்சம் வேகமாக செயல்படும். இந்த பாண்டிங் இது வந்து ரொம்ப வேகமாக பெனிட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ செல்லுக்குள்ளே புகுந்து போயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு என் 501Y உருமாற்றம். இந்த மியூட்டேஷன் ரொம்ப டேஞ்சராக நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு உருமாற்றம், இன்னொரு மியூட்டேஷன் Del69-70. இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த எஸ் ப்ரோட்டீனில் வந்துட்டு எக்கச்சக்கமான அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இதில் ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் வந்து இல்லாமல் போயிருக்கு, அதாவது டிலீட் ஆயிருக்கு. இதை தான் வந்து Del69-70 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் எளிமையாக வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து மனிதர்களை தாக்குறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மியூட்டேஷன்ஸ், அது N501Y அப்புறம் Del69-70, இது ரெண்டும் தான் இப்போ புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த புதிய வகை கொரோனா வைரஸில் வந்துட்டு நிகழ்ந்திருக்க மியூட்டேஷன்ஸ் மாற்றங்கள். அதுவும் இந்த வைரஸ்க்கான பேர் B1.1.7 ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கும் போது, இப்போ இதற்கு வந்து ஆராய்ச்சியில் வச்சுருக்க பேர் பார்த்தோன்னா VUI2020-12-01. ஸோ இந்த எஸ் ப்ரோட்டீனில் ஏற்படுற மாறுதல்னால வந்துட்டு இது ரொம்ப வேகமாக பரவக்கூடியது, ஏற்கனவே இருந்த கொரோனா வைரஸோட 70 மடங்கு அதிகமாக பரவக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு ரெண்டு நாள் முன்னாடி என்னுடைய நண்பருக்கு வந்து இங்கிலாந்தில் இருந்த என்னோட நண்பருக்கு வந்து நார்மலாக பேசினேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இது என்ன ஏதோ புதுசாக கொரோனா பரவ சொன்னாங்களே அதோட எஃபெக்ட் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னப்ப, அவர் ரெண்டு விஷயங்களை சொன்னார். அதில் முதல் விஷயம் வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு, என்னென்னா வந்துட்டு இப்போ பரவிட்டு இருக்க இந்த கொரோனா மெமரி லாஸை உருவாக்கக்கூடியது அப்படின்னாரு. ஸோ ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா நாடுகளும் வந்துட்டு இந்த வான்வெளி சேவை நிறுத்தினதுக்கப்புறம் இதை பற்றி மெனக்கிட்டு ரொம்ப அதிகமாக தேடி பார்த்தேன், என்ன மெமரி லாஸ் ஏதாவது ஏற்படுதா அப்படின்ட்டு. பட் லக்கிலி வந்துட்டு அப்படி எதுவும் ஆர்டிகல் கிடைக்கல. ஆனால் கொஞ்சம் வேறுபட்ட ஒரு ஆர்டிகல் கிடந்துச்சு, என்னென்னா வந்துட்டு எலிகளில் வந்து இது நிகழுது அப்படின்ட்டு. அது பிரெயின் பிளட் பேரியர் BBB, இதை தாண்டி வந்துட்டு கொரோனா வைரஸ்கள் வந்துட்டு எலிகளுக்குள்ள வந்து போயிருக்கு அப்படின்னு. ஸோ இது மனிதருக்கும் பரவலாம். அவர் சொன்ன ஒரு செய்தி வந்துட்டு உண்மையாகவோ அல்லது வதந்தியாகவோ இருக்கலாம், பட் இது சம்பந்தமாக ஒரே ஒரு ஆர்டிகல் வந்துட்டு இணையத்தில் கிடச்சிருக்கு. ஏன்னா இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய மனிதர், ஸோ செவி வழி செய்தியாக அவருக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்கு. இது அவ்வளோ அசால்ட்டாக விட்டுற முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். இரண்டாவது அவர் சொன்ன செய்தி வந்துட்டு என்னென்னு பார்த்தோன்னா, இங்கிலாந்துலேயும் மக்கள் வந்து இந்தியாவை போல தான் இருக்காங்க, ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை வந்துட்டு, நம்ம தான் வெள்ளக்காரன் சொல்கிறோம். ஆனால் இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, சாதாரண இடம் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. கொரோனா வந்து முடிஞ்சிருச்சு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ப்ராப்பர் சோசியல் டிஸ்டன்ஸிங்கை யாரும் மெயின்டைன் பண்ணல அண்டு மாஸ்க் போடுறதில்ல அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. ஸோ நம்மளும் இந்தியாவில் வந்து கொரோனா முடிஞ்சிருச்சு, இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அதோட வந்துட்டு இப்போ வான்வெளி சேவை வேறு இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நிறுத்திட்டோம். ஸோ இந்தியாவில் வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா இன்றைய காலையில் கூட வந்து இங்கிலாந்துலேருந்து இந்தியாவிற்கு, அதுவும் சென்னைக்கு வந்த ஒரு மனிதருக்கு வந்து ஒரு புதிய வகை கொரோனா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அறிகுறி இருக்குது அப்படின்னு நியூஸில் சொல்கிறாங்க. ஸோ அது புதிய வகை கொரோனாவா இல்லை நார்மலாக இருக்கிற கொரோனாவாங்கிறது இனிமேல் ஆராய்ச்சி முடிவுகளுக்கு பிறகு தெரியும். ஸோ நம்ம எதையும் அசால்ட்டாக எடுக்காமல் கண்டிப்பாக சோசியல் டிஸ்டன்சிங்கையும் மாஸ்கையும் அணிகிறத வந்துட்டு கண்டிப்பாக கடைபிடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலையும் சேனலோட வீடியோஸையும் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. மறக்காமல் எல்லாரும் முக்கியமாக மாஸ்க் போடுங்க. நன்றி.